நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் சி ஃபர்ஸ்ட் பதில் கிளிக் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் சிவகங்கை மாவட்டம் தமராக்கி தெற்கு பகுதியை சேர்ந்தவர் தான் போதுராஜ் வயது முப்பத்தாறு இவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகள் ஒரு மகனும் உள்ளனர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த போதுராஜ் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் தான் கடந்த பத்தாம் தேதி வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்ற போதுராஜ் மீண்டும் வீடு திரும்பவில்லை இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர் தான் சிவகங்கை மேலூர் ரோட்டில் உள்ள தஞ்சை நகரில் போதுராஜ் அழுகிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து சிவகங்கை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் கள்ளக்காதல் தகராறில் சஞ்சய் நகரைச் சேர்ந்த அஷ்டலட்சுமி வயது முப்பத்தைந்து என்ற பெண்ணும் அவருடைய கள்ளக்காதலான லிங்கபாண்டியும் வயது இருபத்தைந்து என்பரும் சேர்ந்துதான் போதுராஜை கொலை செய்தது தெரியவந்தது இது தொடர்பாக அவர்கள் இருவரையும் பிடிக்க மாவட்ட போலீசார் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டரால் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில்தான் அஷ்டலட்சுமி சென்னையிலிருந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெங்களூருக்கு தப்பிச் செல்வதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனே சென்னை சென்ற தனிப்படையினர் ரயில்வே போலீசார் உதவியுடன் கொலையாளிகள் தப்பிச் சென்ற ரயிலை சினிமாவில் வருவது போல பின்தொடர்ந்து சென்றனர் அந்த ரயில் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வந்ததுமே போலீசார் அந்த ரயில் அங்கிருந்து கிளம்பிச் செல்ல முடியாதபடி நிறுத்தினர் அதில் முன்பதிவில்லாத பெட்டியில் பயணம் செய்த அஷ்டலட்சுமியையும் அவருடைய கள்ளக்காதலான லிங்க பாண்டியையும் மறைக்கி பிடித்து கைதும் செய்தனர் அஷ்டலட்சுமி ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி கணவன்களை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் தற்போது கடந்த ஒரு வருடமாக சிவகங்கையில் ஆட்டோ ஓட்டி வரும் லிங்கபாண்டியுடன் சேர்ந்து வசித்து வந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட போதராஜுக்கும் அஷ்டலட்சுமிக்கும் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே பழக்கமும் இருந்துள்ளது போதராஜ் வெளிநாட்டில் இருந்து வந்ததுமே மீண்டும் அவர்களுக்குள் தொடர்பு ஏற்பட்டது இந்நிலையில் தான் கடந்த பத்தாம் தேதி இரவு போதுராஜ் அஷ்டலட்சுமியின் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது திடீரென லிங்கபாண்டியும் அவர்களுக்கு வீட்டு வந்துவிட்டாராம் இதனால் பயந்து போன அஷ்டலட்சுமியோ தன்னை போதராஜ் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் இருவரிடம் சேர்ந்து போதுராஜை கழுத்தை நெரித்து கொலை செய்து அந்த பகுதியில் உடலையும் வீசியுள்ளனர் பின்னர் போதுராஜின் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சிவகங்கை பஸ் நிலையம் வந்து மதுரை வழியாக சென்னை சென்றுள்ளனர் அங்கிருந்து பெங்களூரு தப்பி செல்லவும் முயன்றுள்ளனர் போதுராஜ் அழகிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட போலீஸ் சுப்ரண்டும் பாராட்டி பரிசும் வழங்கியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க